இவ்வளவு குட்டியாவும் ஸ்டவ் எடுப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நான் ரீசெண்டா அமேசான்ல இருந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டவ் வாங்கியிருந்தேன். இதை ஓப்பன் பண்ணி வெளில எடுக்கணும் பாருங்க, பாக்குறது ரொம்பவே குட்டியா இருக்கு. இது பேக் சைடு பாருங்க, நல்ல ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, மடக்கி வச்சிருக்காங்க. அப்படியே எடுத்து அதே போல ஸ்டவ்வோட மேல் பக்கத்துல பாத்திரம் வைக்கிறது ஏத்தப்பல ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் பத்த வைக்கிறது, தனியா லைட்ரோ இல்ல மேட்ச் பாக்ஸ் தேவை கிடையாது, கூட ஒரு லைட் ஒன்னு அட்டாச் பண்ணிருக்காங்க. இந்த மெத்தட் உண்மையா வேற லெவலா இருக்கு. கையிலே கேஸ் பிக்ஸ் பண்றதும் செட்டப் இருக்கு, கூடவே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இதுக்காக நான் பியூட்டன் கேஸ் தான் யூஸ் பண்ண போறேன். இது அமேசான் தான் வாங்கினேன். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்க, ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் வச்சு அழுத்தினா போதும், அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். எவ்வளோ ஒரு காம்பாக்டாக இருக்கு பாருங்க, உண்மையாவது சம ஒர்த்து தான் சொல்லுவோம். இதை பற்ற வைக்கிற பாருங்க, பத்த வச்சா உண்மையா செமையாவே எரியுது. நம்ம கேஸ் அடுப்பு அளவுக்கு எரியுது. நம்ம மேலே பாத்திரம் கூட வச்சு, நம்ம பெரிய பாத்திரம் கூட வைக்கலாம், அந்த அளவுக்கு எரியுது. நீங்களும் ஸ்டவ் யூஸ் பண்ணி நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.